கொடைரோடு அருகே பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகள் கட்டுப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. கொடைரோடு அடுத்த அழகம்பட்டி பகுதியில் மக்காச்சோள பயிரை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த வனத்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அடுத்த ஐம்புதுறை கோட்டை ஊராட்சி அழகம்பட்டி பகுதியில் வானதி என்ற பெண் விவசாயி சுமார் 10 ஏக்கருக்கு மேல் மக்காச்சோளம் பயிர் சாகுபடி செய்துள்ளார். அதேபோல் அந்த பகுதியில் பல்வேறு விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். மக்காச்சோளம் பயிர்கள் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் அருகே உள்ள ரிஷிக்காடு மற்றும் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டுப்பன்றிகள் இரவு நேரத்தில் கூட்டமாக வந்து மக்காச்சோள தோட்டத்தில் புகுந்து மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்துவதுடன் சோள தட்டைகளை ஒடித்து சாய்த்துவிட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சேதமடைந்துள்ள மக்காச்சோளங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பெண் விவசாயி வானதி கூறுகையில், நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஆண்டு இப்பகுதியில் பெய்த நல்ல மழை காரணமாக வழக்கத்தை விட அதிக பரப்பில் மக்காச்சோளம், பூசணி, வெங்காயம், பூக்கள் உள்ளிட்ட விவசாய அதிக அளவில் சாகுபடி செய்துள்ளோம். சுமார் 6 மாத கால பயிரான மக்காச்சோளம் பயிரை கடந்த 5 மாதமாக கண்ணும் கருத்துமாக பராமரித்து வந்த நிலையில் பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ள நேரத்தில் இப்பகுதியில் உள்ள கரடி மற்றும் காட்டுப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு பன்றிகள் தினமும் இரவு நேரத்தில் கூட்டமாக வந்து மக்காச்சோள தோட்டத்திற்குள் புகுந்து பெரும் சேதத்திற்கு ஏற்படுத்துகிறது. எனவே இந்த வனத்துறையினர், வேளாண் துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். நிறையா ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் மக்காச்சோளம் போட்டிருக்கோம்.